ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் மிஸ்டர் பேயர் டிப்ஸ் பரர். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நான் செய்த இந்த தவறை நீங்களும் செய்யாதீர்கள் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கேன். ஸோ அது வந்து நீங்கள் என்ன தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா, மறந்துடாம இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சரியா கைஸ், சரி வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் வந்து ஏன் வந்து தம்ப்நெயில் அப்படி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நீங்கள் கேட்கலாம், ஏன் ப்ரோ என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். அது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து இப்போ விட்ருக்கேன் பார்த்தீங்களா மீசை. ஸோ அது வந்து ஏன் வந்து நான் வச்சுருக்கேன், மெயினாக வந்து ஏன் வச்சேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ஒரு 5 மாதம், ஒரு 1.5 மாதத்துக்கு முன்னாடி நான் தொடர்ந்து ஒரு 5 மாதம் வந்து தாடி வந்து க்ரோத் பண்ணேன். அது வந்து வீடியோ போயிட்டு பார்க்கலாம், நிறைய பேர் பாருங்கள். ஸோ வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன், 5 மாதம் க்ரோத் பண்ணேன் தாடியை. ஸோ அப்போ நான் போஸ்ட் தாடி வந்து க்ரோத் பண்ணப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அழுக்கு வந்து உள்ளே சேர்ந்துருச்சு. அந்த 5 மாதம் வேர்வை, அந்த பாக்டீரியா அழுக்கெலாம் இருக்குது பார்த்தீங்களா, க்ரோத் பண்ண அந்த அழுக்கு, நான் விளையாடுறப்போ பார்த்தீங்கன்னா வேர்வெல்லாம் வரும்ல. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா உள்ளே வந்து தாடியில் வந்து அழுக்கு சேர்ந்து வேர்வெல்லாம் ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா, எனக்கு வந்து தவடையானலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டிசீஸே எனக்கு வந்துருச்சு, அலர்ஜி மாதிரி. அலர்ஜி இல்லை, அதுக்கு மேலேயே எனக்கு வந்துருச்சு அந்த வேர்வை போயிட்டு உள்ளே போய் சேர்ந்து. நான் வந்து இத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா சோப் போட்டுலாம் வாஷ் பண்ணுவேன், சோப்பு இது பார்த்தீங்கன்னா ஷாம்பு போட்டுலாம் வாஷ் பண்ணுவேன் பியர்டை. ஸோ அப்படி இருந்தும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து உள்ளே வந்து அழுக்கு சேர்ந்து ஒரு மாதிரி ஆகிடுச்சு, ஃபேஸே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகிடுச்சு. அதனால் யாராச்சும் வந்து தாடி வந்து க்ரோத் பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா வந்து ஒரு கரெக்டான வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள், தாடி ஃபேஸ் ஆயில் வாங்கி யாருக்கு வந்து அது கரெக்டாக இருக்குமோ, ஸோ அப்படி நீங்கள் மெயின்டைன் பண்ணால் மட்டும் தான் உங்களுக்கு ஃபேஸை வந்து நீங்கள் காப்பாற்ற முடியும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகும், எனக்கு பார்த்தீங்கன்னா ஆச்சு, அதனால தான் சொல்கிறேன். சரியா கைஸ், கரெக்டாக வந்து மெயின்டைன் பண்ணுங்கள் தாடி வந்து 1 வருஷம் அது மாதிரிலாம் க்ரோத் பண்ணுற மாதிரி இருந்தால். சரியா கைஸ்.